ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துக்கு தந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு செய்தியாக ஆண்டவர் தந்திருக்கிறார். வாசிக்க கேட்போம் ரூத் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் ரூத் 2 அதன் 12வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை, உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர், ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை, உனக்கு செய்கைக்கு உன்னுடைய நடத்தைக்கு உன்னுடைய உடுத்தைக்கு உன்னுடைய பேச்சுக்கு உன்னுடைய ஊழியத்துக்கு உன்னுடைய வசன வாசிப்புக்கு உன்னுடைய ஜபத்துக்கு உன்னுடைய அதிகாலை ஜபத்துக்கு உன்னுடைய குடும்ப ஜபத்துக்கு ஆண்டவருக்கு நீ அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்புக்கு ஆண்டவருக்கு கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு செய்ததற்கு ஏற்ற பலனை அவர் இந்த 2022 நிச்சயமாய் தருவாராக. ஆமென் ஹல்லேலூயா. நூறத்தினையாக ஆசீர்வதிக்கிற தேவன். நீ ஜெபித்தா அதற்கு நூறத்தினையா ஆசீர்வாதம். நீ எதை செய்தாலும் அதற்கு நூறத்தினையாக ஆசீர்வாதத்தை தருகிற நல்ல தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமேன். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லலாமே. விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஷயம் கூட, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டை கீழ், ஆண்டவராகிய தேவனுடைய சேட்டையின் கீழ், அவருடைய அடைக்கலத்தின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென் ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்கள், உலகத்தில் எவ்வளவோ ஆடம்பரமான சபைகள் இருக்கிறது, எவ்வளவோ நாகரிகமான சபைகள் இருக்கிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிற நிறைய சபைகள் இருக்கிறது. ஆனாலும் எச்சரிப்பும் கண்டிப்பும் கடினமும் உள்ள சத்திய வசனம் உள்ள ஒரு சபையில் நீயும் நானும் நிலைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை அவர் தருவார். ஒன்று, இந்த உலகத்தில் நூறத்தினையான ஆசீர்வாதத்தை தருவார். இன்னொன்று, சியோனை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமே. தூக்கம் வருவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லலாமே. யாருக்கும் தூக்கம் வரல, தூக்கம் வந்தவங்க எல்லாரும் அங்கே போய் கிடந்து உறங்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர், ஆமென் சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாத்திரம் பெருசா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய வேணும்னு கேட்கணும். நீ உண்மையா ஆண்டவரை வழிபடுகிறன்னா, ஆண்டவரை துதிக்கிறேன்னா நிறைய கேட்கணும். ஆமேன். கொஞ்சம் தாங்கன்னு கஞ்சதனம் பிடிச்சப்படாது. வீட்டில் செலவுக்கு கஞ்சதனம் பார்க்கறது போல கஞ்சதனம் பார்க்கப்படாது. ஆண்டவர்கிட்ட நிறைவா கேட்கணும். ஆமே. அப்ப ஆண்டவர் நிறைய தரணுமா வேண்டாமா? போச்சு. தரணுமா வேண்டாமா? தரண்டான்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப வாதுறந்து சொல்லலாமே. தரணுமா வேண்டாமா? தரணும். தரணுமெங்கி உன்னுடைய பாத்திரம் பெருசா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பெருசா. நீ சின்ன பாத்திரத்தை கொண்டு போனா 1 லிட்டர் அக்கானி தான் கிடைச்சான். கொஞ்சம் பெருசா கொண்டு போனா 2 லிட்டர் அக்கானி கிடைச்சான். கொஞ்சம் பெருசா கொண்டு போனா 5 லிட்டர் கிடைக்கும். பெருசா கொண்டு போனா 10 லிட்டர் வரை கிடைக்கும். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப உன்னுடைய பாத்திரம் எப்படியோ அப்படியே ஆண்டவர் அளந்து ஊத்துவார். அதுதான் இந்த வசனம். உன் கிரியைக்கு தக்க பலனை உனக்கு நிறைவாக தருவார். உன்னுடைய இருதய பாத்திரத்துல ஆண்டவருக்கென்று எதையெல்லாம் நீ செய்தாயோ, ஆண்டவருக்கென்று
எந்த ஊழியம் எல்லாம் செய்தாயோ எந்த ஆத்துமாதை எல்லாம் செய்தாயோ ஆண்டவருக்காக அதிகாலை ஜெபத்தை எவ்வளவு நேரம் செய்கிறாயோ ஆண்டவருக்காக குடும்ப ஜெபத்தை எவ்வளவு நேரம் செய்கிறாயோ ஆண்டவருக்காக அந்தி சந்தி மத்திய ஜெபத்தை எவ்வளவு செய்கிறாயோ அதற்கு ஏற்ற பலனை அவரிடம் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவாய் தருவாராக. அப்போ உன் பாத்திரம் பெருசா இருந்தா நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும், கொஞ்சமா இருந்தா சின்னதா இருந்தா கொஞ்சம் கிடைக்கும். கொடுக்கிற தெய்வம் கூறி இழைக்கிட்டு கொடுப்பாரா. அதுக்குதான் ஒரு தாலந்து, ரெண்டு தாலந்து, மூன்று தாலந்து, அஞ்சு தாலந்து. ஆமே, ஒரு தாலந்து, ரெண்டு தாலந்து. கடைசியில ஒரு தாலந்துட்ட இருந்தவனை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்க சொன்னாரு? அஞ்சு தாலந்து இருந்தவன் கொண்டு கொடுக்க சென்றார். அவன் பிரயோஜனப்படுத்துவான், இவன் என்ன செய்ய மாட்டான், பிரயோஜனப்படுத்த மாட்டான்னு கொண்டு கொடுக்க சொன்னார். இதுதான் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் நிறைவாக தருவார். நீ கொஞ்சம் செஞ்சிருந்தா நிச்சயமா கொஞ்சத்துல நிறைவாக தருவார், நீ நிறைய செஞ்சிருந்தா நிறைய தருவார். நிறைய செஞ்சுன்னு சொல்றவங்க மட்டும் அல்ல இல்லையா, சொல்லுங்களா. ஆண்டவருக்காக நிறைய செய்த ஆத்துமாதாயம், ஜனங்களுக்காக ஜபம், ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறது, சபைக்காக திறப்பில் நிற்கிறது, ஆண்டு அடுத்தது ஆண்டவருக்கு கொடுக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்கே என்று சொல்கிறவங்க கரங்களை ஒசத்தி அல்லையிலேயே சொல்லுங்கன்னு சொன்னேன். நிறையன்னு சொன்ன உடனே உடனே நினைச்சிடக்கூடாது. நம்ம கவர்மெண்ட் மோடி வச்சிருக்கிற தங்கத்தையும் பணத்தையும் எல்லாம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 24 மணிக்கூர் தந்திருக்கு, 24 மணிக்கூரையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. நிறைவானா உனக்கிட்ட தந்திருக்கிற ஆஸ்தியில, உனக்கு தந்திருக்கிற பலத்தில் எவ்வளவு கொடுத்தா அதுதான். ஆமே, ஹாலேலூயா. அதனால 24 மணிக்கூர் ஒரு நாள் தந்திருக்கு, அதெல்லாம் எனக்கு கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயோ நிறைய இருக்கு, நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கு. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அவன் பாக்கியவான். ஆமேன். அதுதான் ஒரு இது நிறமா, ஒரு ஒரு 100 ரூபாயும் ஒருத்தன் போட்டானா, 50 ரூபா போட்டானா, 10 ரூபா போட்டா, ஒரு பாட்டி 2 பணம் போட்டாலாம், 2 பைசா 2 பைசா. நல்லா புரிஞ்சுக்க, இது ஜபத்தில் வாரது தான். 2 பைசா போட்டாலும் ஆனால் மற்ற 100 ரூபா போட்டும் போய் சொன்னேன்னா ஆண்டவர் அந்த 100 ரூபா காணிக்க போட்டேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ 100 ரூபா உனக்கு இருந்ததில் 100 ரூபா எடுத்து போட்ட, இன்னும் பாக்கி உரகிட்ட இருக்கு, ஆனால் இந்த 2 காசு போட்டு விட்ட வேற இல்லை. அப்போ ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற பலத்தில் பூரணமாக கொடு, உனக்கு தந்திருக்கிற ஞானத்தை பூரணமா கொடு, உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தில் பூரணமா கொடு. ஆமே. அப்ப உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன், நீ எதை செய்தாயோ, கொஞ்சம் செய்தா கொஞ்சம், நிறைய செய்தா நிறைய, நிச்சயமா இந்த 2022 ஆண்டவர் உன் செய்கைக்கு தக்க பலனை பரிபூரணமாக நிறைவாக தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். இந்த இடம் எந்த இடத்துல சொல்லப்பட்டது? போவாசிடம் அடைக்கலம் தேடி போன போது அவன் சொல்லுகிறான், இந்த ரூத்தை பார்த்து, நீ இளம் வயது உள்ளவனை நாடி போகாமலும், ஐஸ்வர்யம் அழகுள்ளவனை நாடி போகாமலும், நீ இந்த களத்தில் வந்து நெல்மணியை புறக்கினது நிமித்தம் ஆண்டவர் உனக்கு நிறைவான, உன் கிரியைக்கு தக்க நிறைவான மகிமையை தருவாராக. அப்ப போவாசனுடைய ஏதோ ஒரு நெற்களத்தில் போய் நெல் பறக்கி இருந்தா போவாசு கண்டிருக்க மாட்டான், போவாசு கண்டிருக்க மாட்டான், அது ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. என்னைக்கும் நெல்மணியை புறக்கிட்டே தான் இருந்திருப்பான். ஆனா போவாசனுடைய களத்தில் இவ போனது நிமித்தம் ஆண்டவருடைய களம், ஆண்டவருடைய வயலில், ஆண்டவருடைய வயல் என்கிற தோட்டம், ஆண்டவருடைய தோட்டம் என்கிற சபையில நீ நெல்மணி வசனத்தை பொறுக்க கேட்க வந்த உன்னை ஆண்டவராகிய தேவன் உன் கிரியைக்கு தக்கவதாக உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்று பெட்டிக்கடையை போல வசனம் வீதியிலே எரியப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் எங்கு போனாலும் வசனம் பறக்கலாம், எப்படியும் பறக்கலாம், எப்படியும் நடக்கலாம், எப்படியும் உடுக்கலாம் என்கிற அந்த சூழ்நிலை இருக்கிற இந்த காலகட்டத்தில்
போவாஸ் என்கிற ஆண் இயேசுவுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிற போவாஸ் என்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய வசனத்தை அவர் விதைக்கிற இடத்திலே வந்து பொறுக்க வந்த உனக்கு இந்த 2022 வருஷத்துல உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை உனக்கு தருவாராக. ஆமென், ஆமென். சரி, இந்த ரூத்து எந்த சூழ்நிலையில வந்தா, எப்படி வந்தா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரூத்து மோவாப் தேசத்தில் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ, மோவாப் தேசத்தில் வாழ்ந்த ஸ்திரீ. அவள் பாவமான சாபமான ஒரு தேசம் நாட்டில் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ. அந்த தேசம் ஓரினை சேர்க்கையினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் சாபத்தினாலும் பாவத்தினாலும் குடி வெறி களியாட்டத்தினாலும் நிறைந்த ஒரு தேசத்தில் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீயும் நானும் இதே போல மோவாப் தேசம் என்கிற சாபமான பாவமான இந்த அக்கிரம நிறைந்த கொடுமை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நீயும் நானும் அவ்வாழ்க்கையை விட்டு இங்க போவாஸ் களம் என்கிற தேவனுடைய வசனம் விதைக்கிற இடத்துல வந்த உனக்கு அடைக்கலமாக வந்த உனக்கு ஆண்டவர் உன் கிரியைக்கு தக்க பலனை செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையில அவ வந்தா, எந்த சூழ்நிலையில ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ரூத்துக்கு புருஷன் செத்து போனா, குழந்தனார் செத்து போனா, மாமனார் செத்து போனா, இப்படி குடும்பத்தில் வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற அத்தனை பேர் செத்து போனார்கள். வறுமை வாட்டினது, கொடுமை வாட்டினது, வேதனை வாட்டினது, துக்கம் வாட்டினது. சமாதானத்தை இழந்தால், சந்தோஷத்தை இழந்தால் அப்போதுதான் மாமியாரிடம் சொல்லுகிறாள், அவள் கூட இருந்த அவளுடைய அனந்தரித்தியால் உலகத்தின் சிற்றின்பத்திலே மிதந்து போயிட்டு. அதுதான், இருவர் மாவு அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் வயலில் வேலை செஞ்சிட்டு இருப்பினோம், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவோம். ரெண்டு பேர் படுக்கையில் படுத்திருப்பினோம், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இப்போ இந்த நகமிக்கு ரெண்டு மருமகளையும் இந்த மாமியார் முத்தம் போட்டு சொல்லுகிறார், என்னுடைய மருமக்களே, எனக்கு இனி பிள்ளையை பெற்று தருவதற்கு என்னுடைய கற்ப பாத்திரம் அது சம்மதிக்காது. ஒருவேளை சம்மதித்தாலும் அந்த பிள்ளை வளருவது வரைக்கும் நீங்கள் இருந்துகள முடியாது என்று, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை, உங்கள் பாரம்பரியத்தை, உங்களுடைய சடங்காச்சாரத்தை, உங்களுடைய வாழ்க்கையை ஒத்து போகிற சூழ்நிலையில நீங்கள் போகலாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதலையும் உபதேசத்தையும் கொடுத்தாள். ஆமேன், ஆமேன். அதில் ஒருத்தி மாமியாரை முத்தம் போட்டால், இதே போல ஒரு மாமி எங்களுக்கு கிடைச்சுமா, எப்படி இதே போல ஒரு மாமி கிடைச்சுமா. இதுதான் இன்னத்த தேசங்களில் நடக்கிற ஊழியங்கள். இப்படி ஒரு பாஸ்டர் கிடைப்பாரா? எங்கேயும் போங்க, எங்கேயும் வாருங்க, எம் பேரை சொன்னா பரலோகத்தில் இடம். எப்படி பாஸ்மார் சொல்றது? எங்கேயும் போங்க, எப்படியும் போங்க, எப்படி ஆராதிங்க, எம் பேரை சொன்னா பரலோகத்தில் இடம் என்று சொல்லுகிற ஒரு மாமியாரை போல இந்த 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 நகமிக்க ஒரு மர்மவா முத்தம் போட்டுட்ட செல்ல மாமி, என் கண்ணு மாமி, நான் என்னதோ நினைச்சேன். எப்படி நான் என்னதோ நினைச்சேன், ஸ்ட்ரிக்ட் வச்சிருவாளோ, இல்லை கொடுமைப்படுத்திடுவாளோ, இந்த மாமியை போல ஒரு நல்ல மாமி ஒருத்தரும் ஒன்றும் கிடைச்சாதுன்னு சொல்லி மாமிக்கு செல்லமா ஒரு மரண முத்தம் கொடுத்தாள். அந்த முத்தத்துக்கு பேரு மரண முத்தம். முத்தம் கொடுத்துட்டு டாட்டா பை பை சியூ, இன்றும் 2021 இதே மாதிரி டாட்டா பை பை காட்டின தேவ இந்த மாமி அந்த இந்த இந்த ரூத்துக்கு அனந்தரித்தியாய் போல நிறைய பிள்ளைகள் நம்ம சபையிலும் இருந்து என்ன ஒரு ஜாலியான மாமின்னு நினைச்சு முத்தம் தந்துட்டு போன விசுவாசிகளும் உண்டு. ஆமேன் சொல்லலாமே போச்சு.
இவன் என்னதோ சொல்லுவான்னு நினைச்சு எங்கயோ போறான். ஆமென். ஹாலே. அது என்னத்தை சொல்ல வரேன்னா, இந்த 2022 ரூத்தை போல மாமியாரை கட்டி பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவ பழைய பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு போயாச்சு. அவ யாரு? இந்த ரூத்துக்கு அனந்திருத்தியாரு. அவ போயாச்சு. அவ பழைய அந்த அந்த சாபம் பாபம் விக்கிரகம் அந்த சடங்காச்சாரம் அந்த வாழ்க்கை அந்த அந்த பழையபடி 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 பெய்யாச்சு. ஆமென். ஹாலேலூயா. இவ அப்படி அல்ல. எம் மாமிக தெய்வம் என்னுடைய தெய்வம். நல்லா புரிஞ்சிடும். மாமிக்க தெய்வம் என்னுடைய தெய்வம், மாமிக்க ஜனம் என்னுடைய ஜனம். எனக்கு மாமி எங்க இருப்பியோ அங்க நானே இருப்பேன். அது உன் தேசமா இருந்தா அதுதான் என்னுடைய தேசம். ஆமென். ஏன் கர்த்தராகிய தெய்வம், கர்த்தராகிய தெய்வம் இந்த போவாசை கொண்டு இந்த ரூத்தை அரவணைச்சார். போவாச ஒரு ஊழியக்காரனாய் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரூத்தை ஒரு விசுவாசியாய் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசியை ஏன் இந்த போவாஸ் என்கிற ஊழியக்காரனால் அரவணைத்து அவளுக்கு தேவையான எல்லா மகத்துவத்தையும் அவளுக்கு கொடுத்து உலகத்தின் மகா மகிமையையும் அவளுக்கு கொடுத்தார். காரணம் இதுதான். ஆமென். அவள் பாரம்பரியத்தை விட்டு கடந்து வந்தாள். அவள் சடங்காச்சாரத்தை விட்டு கடந்து வந்தாள். அவள் பழைய பாவத்தை விட்டு கடந்து வந்தாள். இந்த 2021 ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், பழைய பாவங்கள், புளித்த மாக்கள், பழைய பொல்லாப்புகள், பழைய பழைய சாபங்கள், பழைய இச்சைகள், பழைய விபச்சாரங்கள், பழைய குழப்பங்களை எல்லாம் விட்டு விட்டு, நீ இந்த குழப்பத்தை எல்லாம் விட்டு விட்டு, இந்த சாபத்தை எல்லாம் விட்டு விட்டு, இந்த 2022 ஆண்டவருடைய ஆண்டவருடைய களத்திலே நீ அடைக்கலமாய் பணிந்து கொண்டால் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அவருடைய சேட்டைக்குள்ளே நீ அடைக்கலமாய் இருந்தால் உனக்கு உன் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் தருகிறார். இப்ப புரிஞ்சுதா? ஏன் ரூத்தை இந்த வார்த்தையினால் போவாஸ் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய மகத்துவத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். பாரம்பரியத்தை விட்டால், சடங்காச்சாரத்தை விட்டால், குடும்ப சொந்த பந்தங்களை விட்டால், சொந்த தேசத்தை விட்டால், சொந்த சொந்தங்களை விட்டால், வெறுத்தால், என் மாமி போற இடம் பெத்தேல், எனக்கு நகோமி மாமி போன இடம் பெத்தேல், பெத்தேல் தேவனுடைய வீடு, அந்த தேவனுடைய வீடுல எல்லா மகிமையும் கிடைக்கும் என்று ஆண்டவரை நம்பி, நகமியினுடைய தெய்வத்தை நம்பி அவள் ஆபிரகாமை போல புறப்பட்டு வந்தாள். ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. நம்ம பழைய பட்டு காலத்தில் பழைய ஆராதனையில கடைசி பழைய கடைசி ஆராதனையில் தந்த ஆபிரகாம் தன் தேசத்தையும் அதனுடைய விக்கிரக ஆராதனையும் அதனுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவர் போ என்று சொன்னது நிமித்தம் எந்த தேசம் என்று கூட அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சீமானாய் மாறினான். அவனுக்கு கிடைத்த, அவனுடைய சந்ததிக்கு கிடைத்த ஆசீர்வாதம் விசுவாச பிள்ளை, விசுவாச பிள்ளையாய் இருந்து விசுவாசிக்கிற இந்த புதியற்பட்டு காலத்தில் விசுவாச மார்க்கத்தின் பிள்ளைகளுக்கு அவர் வெள்ளியினாலும் பொன்னினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உலகத்தின் மகத்துவத்தை கொடுத்து உன்னதத்திலும் தேவ கிருபையில சியோனில ஆயத்தப்படுத்தி வைத்தார். அதே போல ரூத்து அந்த விக்கிரகத்தை விட்டு, விக்கிரகத்துக்கு ஒத்த ஆராதனையை விட்டு, விக்கிரகத்துக்கு ஒத்த சாபத்தை விட்டு, விபச்சாரத்துக்கு ஒத்த சாபத்தை விட்டு, ஓரினை சேர்க்கை, குடி, களியாட்டம், வெறு, நடனம், நாட்டியம், இப்படிப்பட்ட நாடகத்தை எல்லாம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்ததை விட்டு வெளியேறினால் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஒரு கிரியைக்கு தக்க பலனை உனக்கு பூரணமாக உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆமென். புரிஞ்சு? அப்ப ரூத்து ஏன்
ஆசீர்வதிக்கப்பட்டால் ரூத்துக்கு இந்த வார்த்தை கிடைச்சது. இந்த ரூத்துக்கு கிடைச்ச வார்த்தையே 2022 வாக்குத்தத்தமாக நம்முடைய திருச்சபைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏன் தந்தார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். பாரம்பரியத்தை விட்டு வந்தால், சடங்காச்சாரத்தை விட்டு வந்தால், பாவத்தை விட்டு வந்தால், சாபத்தை விட்டு வந்தால், கேளிக்கைகளை விட்டு வந்தால், நடனத்தை விட்டு வந்தால், நாட்டியத்தை விட்டு வந்தால், இந்த இந்த 1 யோவான் 2:15-16 சொல்லப்பட்டது போல இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கல. இப்பிரபஞ்சத்துக்கு அவள் கண்ணின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் அவள் தன்னுடைய ஆத்மாவை விட்டு கொடுக்காமல் வந்தாள். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வந்தாள். மாமியாரோடு வந்தாள், வரும்போது வருதே வந்தாள், ஒன்றும் இல்லாமல் வந்தாள். இன்றும் ஆண்டவருடைய களம் என்கிற தேவனுடைய சபையில இப்படி வந்த பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசித்தவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே. ஹாலேலூயா. ரூத்துக்கும் ஆபிரகாமுக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. ஆமென். அந்த ஆபிரகாமுக்கு முன்ன எந்த வாக்கு தத்தமும் எந்த வார்த்தையும் ஒன்றும் இல்லாததினால் ஆண்டவராகிய தேவன் நேரிட்டு ஆபிரகாமை அழைத்தார். ஆமே. அவருடைய சந்ததியாகிய நம்மையும் ராஜ்யங்களை கட்டி எழுப்ப செய்து கொண்டிருக்கிறார். ரூத்துக்கு அப்படி இல்லை. இஸ்ரவேலில் உள்ள உடன்படிக்கையெல்லாம் கிடைத்தது. அந்த மாமியார் இந்த உடன்படிக்கைகளையும் இந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்த கற்பனைகளையும் அறிந்ததினால இந்த இந்த ரூத்துக்கு வார்த்தையும் வசனத்தையும் வேதத்தையும் அந்த ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தது ரூத்துடைய மாமி. ஆமென். இப்போ இந்த காலத்தில் இந்த நாட்களில் இந்த நாட்களில் உனக்கு இந்த ஞானத்தையும் இந்த இந்த வார்த்தைகளை கற்றுத்தருகிறது சபையில் உள்ள ஊழியக்காரன். ஆமேன். ஹாலேலூயா. அன்று தேவனுக்கு சமமாக ரூத்து, இன்று ரூத்துக்கும் தேவனுக்கு சமமாக உங்க முன்ன நிற்கிற தேவனுடைய தூதன். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உச்சிதமான கோதுமை மணி முன்னால் 2022 போசிப்பார். நீ போசிக்காவிட்டா இரண்டாம் வந்து கேளு. அன்று வாக்கு தந்திருக்கிறார், நான் செய்ய போறேன் என்று, நான் செய்ய போறேன் என்று. ஆனால் ரூத்த போல இருக்கணும், ரூத்துக்கு அனந்தரித்தியாரை போல இருக்க கூடாது. ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? புரிஞ்சவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு ஆத்மாவோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு மனசோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தலைக்கு மேல 2 கரங்களையும் உசத்தி 10 கரம் தட்டி கொடுக்கலாமே. இது இப்படி இருக்க தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனால் கிடைத்த ஒரு இதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 24:19 ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 24:19 ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போய்விடுவானோ? சுகமாக போக விடுவானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாரா? புதிய ஏற்பாட்டு காலத்தின் பிரகாரம் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை, உன்னை உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய், அப்போது இந்த அடைக்கலம் உனக்கு கிடைக்கும். ஆமென். போவாஸ் அதைதான் செய்தான். போவாஸ் தீமை செய்யாமல் நன்மை செய்தான் ரூத்துக்கு. ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா.
பாருங்கள் வாசிக்க கேட்போம் ஒரு விசை கூட ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ அவனை சுகமாக போக விடுவானோ இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன் ஆசீர்வதிச்ச அது ஆசீர்வாதம் தான் அவன் விழுந்து போனானோ விழுந்து போவல்லையோ அவனுடைய அபிஷேகம் இருக்கிறது வரைக்கும் அவனுடைய வாயில அவன் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் தான் ஆமென் இந்த ஆசீர்வாதத்தை யாரு சொன்னது சவுல் எந்த சூழ்நிலையில சொன்னான் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஆமென் ஹாலேலூயா சவுல் தாவீதை கொல்வதற்கு விரட்டிட்டே திரிகிறான் ஆமென் இந்த உலகத்தார் நம்மளை வேதனைப்படுத்துவதற்கு நம்மளை துக்கப்படுத்துவதற்கு வார்த்தைகளினால இல்ல செய்கைகளினால நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆமென் இவனுக்கு பிழைக்க தெரியாது இவளுக்கு பிழைக்க தெரியாது சும்மா சபன் சபன் சோத்திரம் சோத்திரன்னு சொல்லிட்டு தெரியா இன்னும் உலகத்தார் நம்மை விரட்டி கொண்டே இருக்கிறார்கள் நம்மை மாம்சத்தில் தீர்த்து கட்டுவதற்காக ஆமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா வாசிக்க கேட்போம் 1 சாமுவேல் 24 8 முதல் 12 அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய ஆண்டவனே என்று கூப்பிட்டான் சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரைமட்டு முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் ஆமென் ஹாலேலூயா ஒருபோதும் தாவீது சவுலை கொல்வதற்கு தீர்மானிச்சவே இல்லை ஆமென் ஏனென்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைய ஒரு தேவ மனுஷனை பழி சொல்லுவதற்கு பழி தீர்ப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அது கர்த்தராகிய தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு இந்த கட்டளைக்கு பிரகாரமாக இந்த தாவீது இந்த சவுல் கொல்வதற்கு விரட்டின பிறகும் அவன் சவுலை கொல்வதற்கு ஒருபோதும் தீர்மானித்து மாறாக புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி நான் தீமை செய்கிறவர்களுக்கு நீ நன்மை செய் ஆண்டவர் பரத்திலிருந்து உன்னை கண்டுகொண்டே இருக்கிறார் ஆமென் இந்த சவுல் ஒரு இடத்துல போய் தூங்கி கிடக்கிறான் தூங்கி கிடக்கும் போது இந்த தாவீதும் தாவீது கூட உள்ளேனும் போய் என்ன செஞ்சு போட்டனும் பக்கத்தில் இருந்த பட்டை வாசிங்க இதோ கர்த்தர் என்று கபியிலே உம்மை என் கைக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே ஒரு கபிக்குள்ள உறங்கி கிடக்கிறான் பக்கா எதிரி இந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று விரட்டி கொண்டு திரிஞ்சு வந்த இடத்துல அவன் இளைப்பார்ந்த கிடந்தது அவன் தூக்கத்தில் கிடங்கும் போது போய் அவனுக்கு வந்துட்டான் ஆமென் ஆனாலும் அவரு மேல என்ன செய்யல கைவுகளை எதுக்கு கிழிச்சான்னா அடையாளத்துக்காக கிழிச்சான் கொல்லக்கு சான்ஸ் கிடைச்சி நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா கொல்லாம விடுவோமா இல்லைங்க அடியாது கொடுக்காம விடுவோமா குடும்பமா கொடுக்குமா குடும்பமா கொடுக்க மாட்டோமா ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டி கொடுக்கணும் எப்படி ஒரு கன்னத்தை அடித்தா ஒரு கன்னத்தை காட்டி கொடுக்கணும் மன்னிக்கிறது ஒப்புரவாகிறது தான் இந்த ஆபிரகாமுடைய விசுவாச பிள்ளைகளுடைய மார்க்கம் ஆமேன் ஆமேன் ஹாலேலூயா இப்படி கொல்லக்கு சான்ஸ் கிடைச்சதும் இவன் கொல்லலை அதான் தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக நீ நன்மை செய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமென் உபாகமம் 30வது அதிகாரம் உபாகமம் 30வது அதிகாரம் 19-20 ஆகிய ரெண்டு வசனங்களையும் வாசிக்க கேட்போம் நான் ஜீவனையும் ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார் இதுவரைக்கும் தயவாய் பேசிக்கொண்டு வந்தார் ஆண்டவராகிய தேவன் நம்ம பழைய செய்தியிலும்
ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்தரித்துக் கொண்டான், எப்படி பெற்றுக் கொண்டான், எதனால் பெற்றுக் கொண்டான், எந்த காரியத்தினால் பெற்றுக் கொண்டான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை விசுவாசித்தது நிமித்தம் ஆண்டவருடைய மகத்துவத்தை பெற்றுக் கொண்டார். அதே வம்சவழியாகிய விசுவாசத்தின் பிள்ளைகளாகிய நாமும் அதே போல கடைபிடிக்க வேண்டும் என்று அழகாக பேசிக் கொண்டிருந்த தெய்வம் அடுத்தபடியாக ரூத் எப்படி தேசத்தை விட்டு வந்தார், இந்த அக்கிரமத்தை விட்டு வந்தார், அதே போல் நம்மையும் விட்டு வர சொன்னார். தாவீது தன்னுடைய எதிரிக்கு எப்படி தீமையை நன்மையினால் ஜெயித்து நன்மையை பெற்றுக் கொண்டானோ அதே போல் நாமும் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வந்தார். இரண்டாவதாக ஆண்டவராகிய தெய்வம் நீ தீமை செய்யாமல் நன்மை செய்கிறது நிமித்தம் ஆண்டவர் உன்னுடைய எதிராளிக்கு எதிராளியாக விளங்குவார் என்று உனக்கு வார்த்தை தந்தார். மூன்றாவதாக கர்த்தரை சேவிக்காமல் யாரை சேவிப்பீர்கள்? ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்காமல் நித்தியத்திற்கு போக முடியுமோ? ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்காமல் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியுமோ? உலக ஆசீர்வாதத்தினால் நீ பெறுகிறாய், பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க முடியுமோ? நிச்சயம் முடியாது. வாசிக்க கேட்போம் 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு, மனம் திரும்பாவிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு எதிராய் நிற்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எமேரியனுடைய தேவர்களைப் போல நீ அப்படிப்பட்ட தேவர்களை ஆராதிக்க வேண்டுமோ? நீ விட்டு வந்த மார்க்கத்தை திரும்பவும் பின்பற்ற வேண்டுமோ? நீ விட்டு வந்த வழியை திரும்பவும் ஏற்று நடக்க வேண்டுமோ? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். வாசி ஒரு விசை கூட 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். இன்று 1ஆம் தேதியா ஆண்டவர் உனக்கு முன்ன இந்த சபையில வைத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள். மனம் இல்லாவிட்டால் விட்டு ஆண்டவரை விட்டு சேவிக்கிறதை விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். ஒரு விசை கூட அந்த பாயிண்ட் வாசி. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக சாபத்தை அல்ல, அக்கிரமத்தை அல்ல, பாரம்பரியத்தை அல்ல, இல்ல சடங்காச்சாரத்தை அல்ல, ஆண்டவருடைய வழியை தெரிந்தெடுத்து சத்தியத்தை கடைபிடித்து நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சத்தியத்தின்படி நடந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த இடத்தில் இருக்கிறாய்? சற்று யோசித்துப்பார். கர்த்தருடைய வருகை இதோ சீக்கிரமாய் இருக்கிறது. இந்த காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ பார்ப்பாயானா? அவருடைய வருகை சமீபத்து வந்திருக்கிறது. அத்திமரம் துளிர்விட வசந்த காலம் துளித்திருக்கிறது. அத்திமரம் என்றால் இஸ்ரவேல் ஜனத்தை குறிப்பிடுகிறது. இஸ்ரவேல் ஜனம் ஒருமித்து வாசம் செய்வதற்கான காரியங்களை எல்லா தேசத்தில் இருந்தும் ஒருமித்து செய்வதற்கான காரியங்களையும் அங்கு சில உடன்படிக்கைகளும் செய்து விட்டார்கள். வசந்த காலம் துளிர்த்து ஆகிவிட்டது. இதோ காலம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்ப. நோவா காலத்தில் ஆண்டவராகிய தேவன் நோவாவோடு இருந்து சொன்னது போல மனம் திரும்புங்கள். வெள்ள பிரளயம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்ப, மனது உள்ளவர்கள்
மனம் திரும்புங்கள் வெள்ள பிரளயம் வருது வருது என்று சொன்னார்கள் நோவாவை பார்த்து இவன் பிதாட்டுகிறான் இவன் பரிகாசம் அடிகிறான் இவன் குடித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனை பரிகாசம் அடித்து அவன் சொன்ன சத்திய வார்த்தையை தேவன் சொல்ல சொன்ன சத்திய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள் புறந்தள்ளினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் தேவனை துக்கப்படுத்தினார்கள் ஆனாலோ புலி வருது புலி வருது புலி வருது என்று சொல்லி ஒரு நாள் புலி வந்தது போல வெள்ள பிரளயம் வந்தது அதற்கு முன்னதாக நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஒரு பேழையை இந்த வண்ணமாக நீ செய் என்று சொன்னார் அதை செய்யத போது அத்தனை பேர்களும் நோவாவை பரிகாசம் அடித்தார்கள் இந்த பேழையை எதற்காக செய்கிறார் எப்படி மிருகங்களை உள்ள சேர்ப்பார் எப்படி வாசம் செய்வார் இவன் சொல்லுகிறார் வெள்ள பிரளயம் வந்துருமா வெள்ள பிரளயம் வந்துமா என்று அவனை ஏசி கொண்டிருந்தார்கள் திட்டி கொண்டிருந்தார்கள் ஆனாலோ ஆண்டவராகிய தேவன் அந்த பேழைக்குள்ளே ஆண்டவர் நியமித்த பிள்ளைகளை மட்டும் உள்ள தள்ளிவிட்டு அவர் கதவை பூட்டி சாவியை தன்னுடைய ஜோப்பில வைத்துவிட்டு சென்று விட்டார் வானத்தின் நீரூற்றையும் மதல்களையும் பூமியின் மதல்களையும் ஒரே மிசை திறந்தார் வெள்ளப்பெருக்கெடுத்தது ஓடி ஓடி வந்தார்கள் ஓடி ஓடி வந்தார்கள் என் நோவாவே என் மாமாவே ஐயோ ஊழியக்காரனே என் மச்சானே என்னுடைய சகோதரனே என்று ஓடி ஓடி வந்தார்கள் அவன் செவி சாய்க்கவில்லை ஏனென்றால் உள்ள புறமும் கீழ் பூசப்பட்டு பூட்டி போடப்பட்டிருக்கிறது இங்குள்ள சத்தம் அங்கேயும் அங்குள்ள சத்தம் இங்கும் கேட்கப்படவில்லை சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளையே சற்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் இன்று உங்களோடு செல்கிறார் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் மரணையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்து ஜீவனை தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் வெள்ள பிரளயம் வந்தது ஆண்டவர் கண்டும் காணாதது போல இருந்தார் கேட்டும் கேளாதது போல இருந்தார் வெள்ளம் பிரளயம் பெருகி கொண்டே போனது அத்தனையும் வெள்ள பொருளையும் வாரி கொண்டு போனது இதே போல காலம் கடைசி நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும் என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனை நாள் வாழப்போகிறோம் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்க போகிறோம் குடி வெறி களியாட்டம் சாபத்தீடானது ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை நீ செய்து கொண்டிருந்தாயானா ஆண்டவர் சொன்ன சாபம் உன் குடும்பத்திலே தங்கு சாபம் உன் குடும்பத்திலே தங்கு ராஜா மரிகிறார் ஆயத்தமாவோ கரங்களை கட்டி இயேசு வருகிறார் உற்சாகமாய் செல்வோம் உற்சாகமாய் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் பழங்கள் எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி வழிநடத்துவதற்காக அவருடைய சத்தியத்தை நமக்கு அளிப்பதற்காக அவருடைய ஜீவனை நமக்கு தருவதற்காக உன்னுடைய கோலனால வழியை நெம்மையாக்குவதற்காக பள்ளங்கள் எல்லாம் நிரம்புவதற்காக நல்ல கதைகளை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார் விசுவாசிப்பாயானா கரங்களை கட்டி அக்கிரியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ இயேசு வருகிறார் ஆமே இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தாந்திட நிச்சயமாக நல்ல கனி கொடுக்காத ஆண்டவருக்கு ஆத்துமா கனி கொடுக்காத ஆத்துமாக்களை அறுப்புண்டு போகும்படியாக அறுப்புண்டு போகும்படியாக அறுப்புண்டு போகும்படியாக அக்கினியை வந்து தரப்போகிறார் இதோ ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லை
கரங்களை தட்டி உற்சாகமா உற்சாகமா தேவ பலத்தோடு தேவ பலத்தோடு கரங்களை தட்டி ராஜா இதோ இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார் அவருடைய பிரசன்னம் அவருடைய வெளிச்சம் ஓ ரிக்கா பாப்பா பாப்பா ரிக்கா பாப்பா ரிக்கா பாப்பா அப்பா 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 நல்ல கனிவுடனே வருங்களை எல்லாம் விட்டுண்டு அக்கினிய பாட இதோ வருகிறோ நல்ல கோதும மடிகளை பிரித்து தேவனுடைய களஞ்சியத்திலே சேர்க்க இதோ வருகிறோ ஓ கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ ரிக்கா பாப்பா 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 ரிக்கா பாப்பா பாப்பா ரிக்கா பாப்பா அப்பா 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 அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவரடி கேளு வார்த்தையை தாங்கப்போ வார்த்தையை தாங்கப்போ கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனோடு ஜீவனுள்ள தேவனோடு முழங்கால் போட்டு ஆண்டவரே கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி தேவன் தேவன் பேசுகிறார் தேவன் பேசுகிறார் பெண்மான் ஈ நாம இருக்குமோ பெண்மான் ஈ நாம இருக்குமோ கர்த்துடைய சத்தத்திற்கு கர்த்துடைய சத்தத்திற்கு மலைகள் அதிராம இருக்குமோ இதோ கர்த்துடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது கர்த்துடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது தேவ பிள்ளையே ஜீவனும் மரணமும் ஜீவனும் மரணமும் நன்மையும் 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 நீன்மையும் சாபமும் இதோ கர்த்துடைய கரத்தில கர்த்துடைய கரத்தில அவர் கொண்டு வருகிறார் வந்து வருகிறார் ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் இதோ கர்த்துடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அப்பாவை மகிமைப்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்தி சோர்ந்து போகாத சோர்ந்து போகாத ஏ ரிக்கா பாப்பா பாப்பா பா ரிக்கா பாப்பா பாப்பா பா ஓ தெய்வமே ரிக்கா பாப்பா 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 ரிக்கா பாப்பா பா ரிக்கா பாப்பா பாப்பா அப்பா 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 ஓ தெய்வமே ரிக்கா பாப்பா 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 ரிக்கா பாப்பா ஆண்டவர் ஆண்டவர் இதோ சமீபத்து வந்து கொண்டிருக்கிறோம் காலம் கடைசி காலம் கடைசி காலம் கடைசி இதோ ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம் அது சீக்கிரம் அது சீக்கிரம் இதோ வசந்த காலம் துளித்து விட்டது வசந்த காலம் துளித்து விட்டது தேவனுடைய வருகை அது சீக்கிரம் ஜனமே மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப தேவன் 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 தேசத்திலே 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 அவனுடைய மிளாற்றினார் மிளாற்றினார் பாதிக்க போகிறார் பாதிக்க போகிறார் ஜனமே மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப கர்த்துடைய மிளாற்றினார் இதோ 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 பாதிக்க போகிறார் தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே அக்கினி 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 பற்றி எரிகிறது மோசையோடு பேசின தேவன் இன்று நம்மோடு நம்மோடு பேச போகிறோம் பேச போகிறோம் பேச போகிறோம் இதோ கர்த்துடைய வார்த்தையை கே கர்த்துடைய வார்த்தையை கே என் ஜனமே என் ஜனமே என் ஜனமே என் ஜனமே என் ஜனமே என் ஜனமே கர்த்துடைய வார்த்தையை கே வார்த்தையை கே வார்த்தையை கே இதோ 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 பஞ்சங்களும் பட்டினியும் தாண்டி தான் பஞ்சங்கள் வர போகிறது நீ நினைக்கிற ஆகாரத்தின் பஞ்சம் அல்ல தண்ணீர்னா உள்ள பஞ்சம் அல்ல பஞ்சம் அல்ல வசனத்தை கேட்கும் பஞ்சம் இன்னும் வர போகிறது வர போகிறது வர போகிறது வர போகிறது ஓ தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே விக்கினத்தின் மேல் விக்கினம் இன்னும் வந்து கொண்டே இருக்கும் 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 இது ஜீவனை
கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆண்டவர் நமக்கு உரைக்கிற வார்த்தை ஓ ஓ கேளு கேளு கர்த்தருடைய வார்த்தையை கேளு. இதோ விக்கிரத்தின் மேல் விக்கிரம் வரும், துர் செய்தி தேசத்தில் வந்து கொண்டே இருக்கும், துர் செய்திக்கு மேல் துர் செய்தி வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேள், தேவ ஜனமே தேவ ஜனமே, அக்கினி தளம் புலம்புகள், அக்கினி எரிமலைகள் அரிமலைகள், அக்கினி புலம்பாக கொந்தளித்து அநேக சேதங்களை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும், சுனாமிகள் சுனாமி அலைகள் ஏற்படும் ஏற்படும் ஏற்படும், புயல் காற்றினால் அநேக அநேக சேதங்கள் உண்டாகும் 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 உண்டாகும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இதோ தேசமே அதிரும், தேசமே அதிரும், ராஜாக்களும் மந்திரிகளும் ராஜாக்களும் மந்திரிகளும் செய்வது அறியாமல் செய்வது அறியாமல் திகைத்து கொண்டிருப்பார்கள் திகைத்து கொண்டிருப்பார்கள். கலக்கமும் திகிலும் அவர்களை பிடிக்க அவர்களை பிடிக்க அவர்களை பிடிக்க. இதோ 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 தேசங்களிலே அக்கினி 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 அதிகமாக உண்டாகி உண்டாகி மரணங்கள் நேரிடும் நேரிடும் நேரிடும். இது கர்த்தருடைய வார்த்தை. இதோ இதோ என்னுடைய வருகை அதிசமீபம், என்னுடைய வருகை அதிசமீபம். இதோ என்னுடைய வார்த்தையை கேளு, காலம் கடைசி என்பதை நீ புரிந்துகொள். தேவ ஜனமே தேவ ஜனமே, காலம் கடைசி என்பதை நீ புரிந்துகொள். விக்கிரத்தின் மேல் விக்கிரம் வரும், கொள்ளை நோய் மேல் கொள்ளை நோய் வரும். ஓ தேசத்திலே பஞ்சங்கள் பசின பஞ்சங்கள் உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். ஓ ரிக்கா போ 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 ரிக்கா பாலா பாரா கா போ நாதா பாரா தீ போ. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பட்டயத்தினா 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 தேசத்தை மாறிக்கொண்டு போகும் போது தேசத்தை மாறிக்கொண்டு போகும் போது ஓ ஓ ஆசாரியனை தேடுவார்கள், ஆசாரியனை தேடுவார்கள், தேடியும் காண மாட்டார்கள் காண மாட்டார்கள். வசனங்கள் கிடைக்காத பஞ்சம் இதோ சீக்கிரமாய் வர போகிறது வர போகிறது வர போகிறது. தேவன் சொல்லுகிற வார்த்தையை காது உள்ளவர்கள் கேட்க கடவுது. தேசமே தேசமே அலரும், தேசமே அலரும். ஓ அழுகுரல்கள் தேசத்திலே ஆங்காங்கே கேட்கும் ஆங்காங்கே கேட்கும். இந்தியாவிலே இந்தியாவிலே இன்னும் மெட்டுக்கிளிகள் உண்டாவும் உண்டாவும். தேசத்திலே தானியங்களை பட்சித்து போடு போத்து போடு போடு போடு. பயிர் வயல்களை வெயிலினாலும் மழையினாலும் பாதிப்பேன் பாதிப்பேன் பாதிப்பேன். மனம் திரும்ப மனம் திரும்ப. இதோ கர்த்தருடைய வருகை அது சீக்கிரம். ஓ மனம் திரும்ப. என்னுடைய ஜனங்களுக்காகவோ என்னுடைய ஜனங்களுக்காகவோ தேசத்துக்காகவோ திறப்பில் நிற்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நெற்றியிலே ஒரு நாமம் தரிப்பேன் ஒரு நாமம் தரிப்பேன். அந்த நாமத்தை தரிக்கிற பிள்ளைகள் எந்த சேதத்தையும் அடைய மாட்டார்கள். தேசம் தேசம் கலங்கினாலும் தேசம் தேசம் அழிவுக்கு போனாலும் என் ஜனங்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை. தேசமே ரூத்தே ஆபிரகாமே தாவீதே தானியலே ஜபி ஜபி ரிக்கா பா 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 ரிக்கா பா 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 ரிக்கா பா ரா கா பா. என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளையும் நிர்மூலமாக்குவே நிர்மூலமாக்குவே நிர்மூலமாக்குவே. ஓ என்னுடைய மாமன் தரிச்ச பிள்ளைகளுக்கு எந்த சேதத்தையும் உண்டு பண்ணாமல் இதோ இதோ நான் அவர்களுடைய தேவனா இருப்பேன். மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப. இதோ காலம் சமீபத்து வருகிறது. தேவ பிள்ளையே அநேக வீடுகளில் துக்கம் உண்டாகும் துக்கம் உண்டாகும். அநேக வீடுகளிலே அநேக வீடுகளிலே தேவனுடைய எரிச்சல் எரிச்சல் காத்திருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாராதனை செய்கிற குடும்பங்களிலே ஆண்டவருடைய கோபம் பற்றி அறியும் பற்றி அறியும் பற்றி அறியும். தேசங்களிலே
தேசங்களிலே ஆசாரியனிடம் சத்தியத்தை பார்க்க முடியாத காலம் வந்து கொண்டிருக்கிறது. மூப்பரியிடம் ஆலோசனை கேட்க முடியாத காலங்கள் இதோ 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 சமீபத்து வந்திருக்கிறது. மனம் திரும்ப, மனது இருந்தால் மனம் திரும்ப. தேவனுடைய கோபம் நம்முடைய குடும்பங்களில் பற்றி எரியாமல் இருக்க ஆண்டவரை நோக்கி வந்தாடு. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் கருணானவராகணும். உன்னை பார்த்து சொல்கிறார், விக்கிரக ஆராதனை கொத்த ஆராதனை செய்கிறவர்களை நான் மிலாற்றினார் தண்டிப்பேர் தண்டிப்பேர் தண்டிப்பேர். உண்மையும் உத்தமுமாய் தேவனுக்கு பிரியமுமாய் ஆராதனை செய்யாமல் மதுபானங்களினால் கல்யாட்டங்களினால் விபச்சாரத்தினால் ஓ உலக வேஷம் தரித்து ஆராதிக்கிற ஜனங்களை நான் தண்டிப்பேர் தண்டிப்பேர். ஆடம்பரங்களை நம்பியோ ஆடம்பரங்களை நம்பியோ பெரிய பர்வதம் என்று பெரிய பர்வதம் என்று சொல்ல தலைமையை நம்பியோ நீ கெட்டு போகாத நீ கெட்டு போகாத நீ கெட்டு போகாத கெட்டு போகாத நீ இந்த பெரிய பர்வதம் என்று சொல்லி இந்த பெரிய பர்வதம் என்று சொல்லி தலைமைகளை நம்பி தாண்டவருக்கு பிரியமான ஆராதனைகளை அசட்ட பெண்ணுகிறவர்களுக்கு ஐயோ 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 என்று ஆண்டவராகிய தேவர் உன்னை பார்த்து சொல்கிறார். தம்பூருவை உண்டு பண்ணி கீத வாத்தியங்களினால் ஆயுத வாத்தியங்களினால் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கை செய்து கொண்டிருக்கிற விசுவாசிகளையும் ஆசாரியர்களையும் தண்டிப்பேர் 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 தண்டிப்பேர். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் உரைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார் சொல்ல சொல்லுகிறார். ஓ தேவன் ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய ஜனங்களுக்காகவும் ஆண்டவருடைய தேசத்துக்காகவும் வைராக்கியமாக எழும்புகிற பிள்ளைகளுடைய நெற்றியில் அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்வாராம். அந்த நாமத்தை தரித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் வியாதிகள் சகல வியாதிகளையும் நான் சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். உபாகம் 7:15 சொல்லப்பட்ட அந்த நன்மையான காரியம் அந்த நன்மையான காரியம் உனக்கு வந்து சேரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசித்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து மனம் திரும்ப மனது இருக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி என் ஜனமே மனம் திரும்ப இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்ப இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்கிறேன், உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்கிறேன், உன்னை ரட்சிக்க தன்னையே பலியாக்கினா, உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினா. என் ஜனமே மனம் திரும்போ இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்போ இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே, இறுதி காலம் வந்தாச்சு
இன்னமும் தாமதமில்லை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் இந்த 2022 வருஷம் முடியும் என்ன அநேக பரிசுத்தவான்களை நான் எடுத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் தீர்க்கமாய் உரைக்கிறார் அநேக பரிசுத்தவான்களை நான் எடுத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார் காலம் கடைசி ஆகும்போது பரிசுத்தவான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள் கடைசியில் நீயும் நானும் ஆண்டவரை தேடினாலும் கண்டடைய முடியாது முடியாது வசனத்தை தேடினா வசனத்திற்கு பஞ்சம் உண்டு ஊழியக்காரனை தேடினா ஆலோசனைக்கு ஊழியக்காரன் கிடையாது மனம் திரும்ப கர்த்தருடைய வருகை இதோ சமீபம் கொள்ளை நோய்க்கு மேல் கொள்ளை நோய்களும் வேதனைக்கு மேல் வேதனைகளும் துக்கத்தின் மேல் துக்கமும் வந்து கொண்டிருக்கிறதை நீ காணாயோ நீ அறியாயோ தேவ பிள்ளையே மனம் திரும்ப என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா